சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். போட்ட பாஜகவை தவிர நாட்டு மக்கள் அத்தனை பேரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலே ஜனநாயக வழியிலே அமைதியான முறையிலே நடத்தப்பட்டு வந்த இந்த போராட்டத்திலே திடீரென்ற ஒரு பாஜகவுடைய சூழ்ச்சிக்கு அடிமையான எடப்பாடி அரசினுடைய தாக்குதலால், அவருடைய ஏவலால் நேற்றைய தினம் வண்ணாரப்பேட்டையிலே அப்பாவி பெண்கள் மீது போராட்டம் நடத்தி கொண்டிருந்த, அமைதி வழியிலே போராடிய அப்பாவி பெண்கள் மீது காவல்துறை அனுப்பி அடக்குமுறை செய்திருக்கிறார்கள், லத்திச்சாறு செய்திருக்கிறார்கள். அந்த பெண்கள் என்றும் பாராமல் கொடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சியிலே ஒரு முதியவர் அங்கே மாரடைப்பில் இறந்திருக்கிறார். இந்த காவல்துறை அதிகாரத்தை, இப்படிப்பட்ட அராஜகத்தை கட்டவிழ்த்திருக்கின்ற அந்த தினகரன் என்கின்ற அந்த அதிகாரியையும், விஸ்வநாதன் என்கின்ற ஆணையரையும் கடும் நடவடிக்கை எடுக்க கோரியும், பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும், இனிமேல் தமிழகத்திலே இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து யாரும் போராடாத வகையிலே இந்த தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்றால், இறுதி வாய்ப்பாக எடப்பாடி அரசு எதிர்வரக்கூடிய சட்டப்பேரவையில் என்ஆர்சி என்பிஆரை தமிழகத்திலே அனுமதிக்க மாட்டோம் என்று தீர்மானம் நிறைவேற்றினால் அவர்களுக்கு ஆரோக்கியம். இல்லாவிட்டால் இன்றைக்கு ரோட்டில் நிற்கக்கூடிய சமுதாயம் நாளைக்கு பஸ்ஸுகளை நிறுத்தி சாலை மறியல் செய்து, ரயில் மறியல் செய்து, தமிழகத்தை அல்ல இந்தியாவையே ஸ்தம்பிக்க வைப்பார்கள் என்று சொல்லி இந்த கண்டனத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம், இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆர் ரஹமத்துல்லா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில பேச்சாளர். ரெட் தமிழ் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி